அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு மூன்று வேளையும் இலவச உணவு வழங்கப்பட உள்ள நிலையில் மதிய உணவில் என்னென்ன உணவுகள் இடம் பிடித்துள்ளன என்ற விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளவர்களுக்கு என்ன மெனு அளிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? அனைத்துலக முத்தமிழர் முருகர் மாநாட்டிற்கு லட்சக்கணக்கானோர் காலை 8 மணியிலிருந்தே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கு வருகை தருபவர்கள் பசியார வேண்டும் என்பதற்காக கோயில் நிர்வாகம் இலவசமாக 2 நாட்களும் உணவளிக்கிறது. காலை, மதியம், இரவு என வெவ்வேறு உணவு வகைகள், சைவ உணவுகளை இங்கே பரிமாறப்பட இருக்கிறது. இங்கே 100,000 பேர் ஒரே இடத்தில் கூடியவர்களுக்கு ஒரே இடத்தில் பரிமாற முடியாது என்ற காரணத்தினால பல்வேறு பிரம்மாண்ட கிச்சன்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்ட உணவு அரங்குகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லூரி வளாகத்திலே ஏறத்தாழ 10 உணவு அரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அரங்கிலுமே ஏறத்தாழ 1,000,000 உணவருந்தி வருகிறார்கள். காலை, மதியம், இரவு என வெவ்வேறு மெனுக்கள் இங்கே கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினத்தில், அதாவது மாநாடு தொடங்கிய 24ஆம் தேதியான இன்றைய தினத்தில் 18 வகையான மதிய உணவுகள் பரிமாறப்பட இருக்கிறது. தற்பொழுது 4 அரங்கிலே பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் சொற்பொழிவுகளும் நடைபெற்று வருகிறது. இதனிடையே மதிய உணவு இடைவெளியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 18 உணவு மெனுக்கள் என்னென்ன என்று பார்த்தோமையானால், லிச்சி சந்தேஷ், பனங்கருப்பட்டி பருத்தி பால் அல்வா, பனம்பார் கீ ரைஸ், ஒயிட் குருமா, ஆனியன் ரைத்தா, சாதம், ஆந்திரா பருப்பு பொடினை, சாம்பார், எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, ரசம், தயிர், கேரட் பீன்ஸ் பொரியல், உருளைக்கார வறுவல், பிந்தி பீனட் ஃப்ரை, அப்பளம், பருப்பு மசால் வடை, அடை பிரதமன் பாயாசம், மா இஞ்சி தொக்கு என 18 வகையான உணவு வகைகள் இப்பொழுது பரிமாறப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உணவு விருந்து முடிந்த பிறகு மாலை வேளையிலே அவர்களுக்கு தண்ணீரும் ஸ்நாக்ஸ் வகைகளும், அதாவது 13-14 வகையான ஸ்நாக்ஸ் வகைகளும் கொடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அனைவரும் இப்பொழுது உணவருந்து விட்டு அவர்கள் கருத்தரங்கு சென்ற பிறகு அவர்களுக்கு இலவச பைகளும் கொடுக்கப்படுகிறது. அதே போல உணவு அருந்தாமல் செல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் எங்கெங்கு உணவு மையங்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது என்பதற்காக ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட அறநிலைத்துறை அதிகாரிகளை இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்தெந்த இடத்தில் உணவு அருந்தப்படுகிறது, எங்கே உணவு பரிமாறப்படுகிறார்கள், எங்கெங்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்பதை அவர்களுக்கு கைடு செய்வதற்காக ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட அறநிலைத்துறை அதிகாரிகளும் இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு 100,000 பேருக்கு மேல் இங்கே உணவருந்த வருவதால் இங்கே உணவு ஏற்பாடு செய்வதற்காக உணவு ஏற்பாடு செய்ய 300க்கும் மேற்பட்ட கலைஞர்களும் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பணி பரிமாறுவதற்காக 1,000க்கும் மேற்பட்ட பணியாளர்களும் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.